கும்பகோணத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வடிவமைத்த பேருந்துகளை சுத்தம் செய்யும் ரோபாவை வேளாண்மைத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு பார்வையிட்டார். கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பேருந்துகளின் உட்புறங்களில் சுத்தம் செய்யும் பணி சவாலாக உள்ளது. இந்நிலையில் ரோபாக்கள் மூலம் வாகனங்களை சுத்தம் செய்யும் கருவியை கும்பகோணம் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வடிவமைத்துள்ளனர். செல்போன் மூலமாக இந்த ரோபாவை இயக்கி வாகனங்களின் உட்புறமும் வெளிப்புறமும் சுத்தம் செய்யலாம். இதன் செயல்பாட்டை பார்வையிட்ட அமைச்சர் துரைக்கண்ணு மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த ரோபோட் மூலமா நம்ம டெய்லி டியூட்டிஸ் போயிட்டு வரக்கூடிய பஸ்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணி சானிடைஸும் பண்ண முடியும். வித்தின் 6 to 7 மினிட்ஸில் டோட்டல் பஸ்ஸையும் க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணுற மாதிரியான ஃபியூச்சர் இதில் இது பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணுறோம். இதோட காஸ்ட் 10 to 12,000 குள்ளே பண்ணியிருக்கோம்.